Hello all, I am Surya. Welcome to Apple Advice. In this video, we will see iPhone 12 full review. So, full review is that in the iPhone 12, there are technical specifications. So, this iPhone 12 is a display, where level. The camera is good. This is a gaming experience. Battery is very narrow. Performance is very super. That's why we will see this video. iOS ஓட கம்பைன் ஆகும் இது ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு iPhone 12ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து செராமிக் ஷீல்ட் அப்படிங்கற கிளாஸ் கொடுத்திருக்காங்க சோ நீங்க வந்து கீழ போடிங்கனா உங்களுக்கு வந்து உடையாது அப்படி சொல்றாங்க சோ இது வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்திருக்க கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்றாங்க சோ கீழ போட்டாலும் ஃப்ரண்ட் சைடுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பேக் க்ளீன் கிளாஸ் கொடுத்திருக்காங்க அத வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கணும் சோ iPhone 12ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க ரெண்டுமே 12 மெகாபிக்சல் கேமரா தான் பட் போட்டோஸ் எல்லாம் செம்ம கிளியரா வரும் இருக்கறதே இருக்கற மாதிரியே காமிக்கும் பத்தாததுக்கு கிளாரிட்டி மத்த எல்லா விஷயமும் செம சூப்பரா இருக்கும் இதுல ரெண்டு கேமரா கொடுத்திருந்தாலும் இதுல நைட் மோட்னு இருக்கு போர்ட்ரேட்ல எல்லாத்துலயே எடுக்கும்போது போட்டோ சூப்பரா வருது அதுவும் நைட் மோட்ல எடுக்கும்போது போட்டோ செம வெளிச்சமா வருதுனே சொல்லலாம் மத்தபடி நார்மல் போட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் இது தார்மற வேலை செய்யும் ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா இதுல எடுக்கிற செல்ஃபியும் சூப்பரா இருக்கு வீடியோன்னு பாக்கும்போது செம கிளியரா வருது எடுத்த வீடியோ எல்லாமே ஸ்மூத்தாவும் செம கிளாரிட்டியாவும் வருது இதுல 4K 60 frames per second டால்பி விஷன் அந்த மாதிரி எல்லா வீடியோ டைப்ஸும் எடுக்கலாம் ஒரு டால்பி விஷன் வீடியோவை ஒரு போன்ல எடுக்க முடியறதே சம பெரிய விஷயம் ஆனா இதுல அந்த டால்பி விஷன் வீடியோவை நீங்க எடிட்டும் பண்ணலாம் அப்ப பாத்துக்கோங்க இதோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு 퍼ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இது அடிச்சுக்க வேற எந்த போனுமே இப்போதைக்கு இல்லன்னு நான் சொல்வேன் இதுல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா A14 பயனிக்ஸ் சிப்செட் ஆப்பிள் சொல்றாங்க இதுதான் வந்து இருக்கத்திலே வந்து ஃபாஸ்டஸ்ட் சிப்செட் அப்படினு சொல்றாங்க ஒரு ஒரு வருஷமும் அவங்க அத தான் சொல்வாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா இதோட 퍼ஃபார்மன்ஸ் சம சூப்பரா இருக்கும் iOS 14 கூட இந்த A14 இணையும் போது செம்ம ஸ்மூத்தா இருக்கு நார்மலான ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணும் டே டு டே ஆப்ஸ்லாம் இதுக்கு ஒரு மேட்டரே இல்லை ஸோ ஹெவியான ஆப்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஆப்ஸ்லையும் பாத்தீங்கன்னா உங்களால 4K வீடியோ முதல் கொண்டு எடிட் பண்ண முடியும் ஸோ இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆப்ல இருந்து நம்ம சூப்பரான ஆப் வரைக்கும் எல்லாமே வந்து இது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம் ஒரு லேகுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை 4K வீடியோலாம் வந்து ஃபாஸ்டா ரெண்டர் ஆகுது அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு A14 சிப் செட்டை இந்த ஃபோனில் கொடுத்துருக்கனால வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் அதுக்கப்புறம் வேற பெரிய பெரிய கஷ்டமான ஆப்ஸ்லாம் கூட இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினே இருக்குமோ நம்ம வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம் கேமிங்னு வந்தால் ஐபோனில் வந்து தார்மாராக வேலை செய்யணும்னே சொல்லலாம் ஐபோன் 12ல பார்த்தீங்கன்னா அவங்க A14 சிபியூ கொடுத்துருக்காங்க அப்போ ஜிபியும் அவங்களோட ஜிபியூ தான் அந்த ஜிபியூ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து வேற லெவல் ஹேண்டில் பண்ணி சொல்லலாம் நான் இதில் பப்ஜி சிஓடி எல்லாம் விளையாடி இருக்கேன் பப்ஜிலாம் வந்து ஃப்ரேம் ட்ராப்புக்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சிஓடிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகும் பப்ஜிலாம் நீங்கள் வந்து எப்போ விளாட்னாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கேம்ஸுமே இது வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங் பவர்ஃபுல்லான கேம்ஸ் எல்லாமே இது சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுது பட் ஒரே ஒரு கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் 60 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் ஸோ பப்ஜி ஆகட்டும் சிஓடி ஆகட்டும் அதில் 90 FPS சப்போர்ட் இருந்தாலும் இதில் வந்து உங்களால் அந்த 90 FPS சப்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது மேக்ஸிமமே உங்களால் 60 FPS தான் யூஸ் பண்ண முடியும் கேம்ஸில் வர சவுண்டு எல்லாமே செம்ம லவுடாக இருக்கும் இந்த சவுண்டு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போதும் சரி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்டென்ட் பார்க்கும்போது சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அப்புறம் கீழெலாம் ஸ்பீக்கர் இருக்குது எல்லாத்துலேருந்து சவுண்ட் வருது ரொம்பவே சூப்பரான சவுண்ட்னு சொல்லலாம் இதை நீங்கள் கேட்டு பாருங்கள்
லாஸ்ட்டாக மெயினாக பேட்ரி பற்றி பேசிடலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது ஐஃபோன் 11 போலவே தான் ஐஃபோன் 12 நிற்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. பட் ஐஃபோன் 11 விட ஒரு 2 to 3 hours எக்ஸ்ட்ராவே நிற்குதுன்னு நான் சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் டே வரும்னே சொல்லலாம். ஒரு மீடியமான யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபுல் டே வருது. பார்த்தா அதுக்கு 20 watts ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 0 to 50 30 minutes முடிஞ்சிடும், 30-35 minutes முடிஞ்சிடும். ஸோ இதனால் இந்த ஃபோன் வந்து சார்ஜு நிற்காது அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒரு 1 day வந்து அசால்ட்டாக வருதுன்னே சொல்லலாம். இது இல்லாமல் அவங்க புதுசாக ஆப்பிள் வந்து மேக்ஸ் ஏஃப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சார்ஜர், அதை நீங்கள் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ அந்த சார்ஜர் வந்து ஒரு 4500 rupees வரும். அது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் 15 watts வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வைஃபை 4G யூஸ் பண்ணும்போது கிடச்ச பேட்டரி லைஃபு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டாக ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5G இந்தியாவில் இல்லை, அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி லைஃப் ட்ராப் ஆகும்னே சொல்லலாம். மற்றபடி மேக்ஸ் சேஃப் சார்ஜருக்கு ஒரு 20 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இதை வச்சு நீங்கள் இந்த ஃபோனை வந்து பேட்டரி பற்றி கவலைப்படாமல் யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஐஃபோன் 12 வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதில் அப்கிரேட் பண்ணியிருக்க விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓலெட் டிஸ்பிளே, இது வந்து ஒரு தாறுமாறான டிஸ்பிளே. செகண்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க கேமரா, இது ரெண்டுமே வந்து சூப்பராக எடுக்கும் வீடியோஸும் ஃபோட்டோஸும். அதுக்கப்புறம் இதில் மேக்ஸ் சேஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, செராமிக் ஷீல்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபோன் கீழே போட்டாலும் ஃப்ரண்ட் கிளாஸ் உடையா சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஃப்ளாட் ஸ்கொயர் எஜஸ்க்கு மாற்றிருக்காங்க, பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 5G கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ஐஃபோன் 12 யோசிக்காமல் வாங்கலான்னே சொல்லலாம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா 6 colors இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, க்ரீனு, பர்பிளு, ப்ராடக்ட் ரெட்டு. பர்பிள் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. அதுக்கப்புறம் 3 capacity வேரியன்ட் இருக்குது, 64GB, 128GB, 256GB. ஐஃபோன் 12 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 rupees ஆகுது, 64GB வேரியன்ட். 80,000 rupees கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அதை வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் வச்சுக்க போகிறோம். அது வந்து நம்ம 64GB வந்து பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது, ஒரு 14-15GB காலியாகிடும். ஸோ 50GB தான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். நார்மலாக இதில் எடுக்கிற டால்பி விஷன் அந்த மாதிரி நார்மலாக வீடியோ எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய ஆகிடும், டே டு டே ஆப்ஸும் வந்து நிறையா வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். பத்தாதுக்கு அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் நிறைய ஐஃபோன் பிடிச்சினே வரும். ஸோ 64GB பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஸோ நீங்கள் 80,000 கொடுத்து வாங்குறதுனால இன்னும் ஒரு 5000 rupees போட்டு நீங்கள் 85,000 கொடுத்து ஐஃபோன் 128GB தான் வாங்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 128GB தான். ஸோ இந்த 85,000 கொடுத்து வாங்குறதுனால ஒரு 128GBனா கண்டிப்பாக ஒரு 100GB, 110GB கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடு, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஸ்டோர்லேயோ இல்லை பூர்விகா அந்த மாதிரி எங்கேயோ போய் வாங்கினீங்கன்னா. பட் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கினா நல்ல நல்ல ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அமேசானில் இந்த ஃபோனை நான் வாங்கினேன், 75,000 rupees வாங்கினேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 rupees HDFC டிஸ்கவுண்ட், அது இல்லாமல் ஒரு 4000 rupees அவனே குறைச்சிருந்தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 rupees இருக்க ஃபோன் வந்து 70,000 மொத்தமாகவே குறைச்சி கூட நான் பார்த்துருக்கேன் அமேசானில். ஸோ அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் நம்பி வாங்கலாம், ரெண்டுமே வந்து ஆப்பிளோட ஒரிஜினல் ஃபோன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு 10,000 rupees இல்லை 5,000 rupees மினிமம் குறையணும்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த ஃபோனுக்கு அப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற கேஷ்பேக் ஆஃபர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் வாங்கும் போது நல்ல டிஸ்கவுண்ட்டோட வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். ஆல்சோ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் @apple_advice_தமிழ்.